அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம ரினைசன்ஸ்னால் என்னங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ரினைசன்ஸ், இது தமிழில் வந்து மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பீரியட் பார்த்திங்கன்னா 14th to 17th century, அண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1300 to 1699 வரையும் ரினைசன்ஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. ரினைசன்ஸை வந்து ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் கிரீக் அண்ட் லாட்டின் கல்ச்சர்ஸ் இட்டாலியில் ஸ்டார்ட் பண்ணி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து இது ஃபர்ஸ்ட் இட்டாலியில் 1300s வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ரினைசன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து லாட்டினில் இருக்க ரினசீர் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் ரீபான், மறுமலர்ச்சி. இந்த ரினைசன்ஸ் ஹிஸ்ட்ரியில் எப்படி மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி மிடில் ஏஜ் அண்ட் த பிகினிங் ஆஃப் தி மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிடில் ஏஜ் திங்கர்ஸ் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரையும் யூரோப் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் கிறிஸ்டியானிட்டி அங்கே பரவி இருந்துச்சு. அவங்கள பொறுத்தவரையும் காட் தான் சுப்பீரியர், காடை தவிர ஒன்றுமே இல்லை, நம்ம மனுஷனாக பிறந்ததே வந்து காட்க்கு சேவை பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிறதுக்காகவே இருந்தாங்க. அண்ட் ரினைசன்ஸ் திங்கர்ஸ் கொஞ்சமே இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. காட் இறைவனுக்கு சேவை பண்ணுறது வந்து ஓகே, பட் வந்து அது ஒரு லிமிட் இருக்கணும். அதுவே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இறைவன்கிட்டையே இருக்கணும், தினமும் சர்ச்சுக்கு போகணும், காலையிலேருந்து சாயந்தரம் தொழுதுகிட்டே இருக்கணும், இப்படி இருக்க தேவையில்லை, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை லெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் வந்து இந்த ரினைசன்ஸ் திங்கர்ஸ்குள்ளே வந்துச்சு. அண்ட் இது வந்து நிறையா ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, மிடில் ஏஜ் திங்கர்ஸ் அப்படிலாம் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மிடில் ஏஜில் இருந்த மக்கள்லாம் தியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்து படிச்சிருந்தாங்க. தியாலஜி, இப்போ நம்ம எப்படி வந்து மெடிக்கல் இல்லை இன்ஜினியரிங் படித்தா கெத்து அப்படின்னு நம்ம சுற்றிட்டுருக்கோமோ, அதே மாதிரி வந்து அந்த பீரியடில் இருந்தவங்கெல்லாம் தியாலஜி, அதாவது காடை பற்றி படிக்கிறத வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிச்சுட்டு இருந்தாங்க, தியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை. அண்ட் ரினைசன்ஸ் திங்கர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், அதாவது கிரீக் கல்ச்சர், லத்தின் கல்ச்சர், அவங்களுடைய கல்ச்சரில் மட்டும் இல்லாமல் மற்ற கல்ச்சர்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அண்ட் அதை பற்றிலாம் தெரிஞ்சு அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் டீச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ணாங்க. அண்ட் ரினைசன்ஸ் ஆர்டிஸ்ட் ஃபோக்கஸ்ட் அப்பான் தி பியூட்டி ஆஃப் தி ஹியூமன் பாடின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இப்போ ரினைசன்ஸ் பீரியடில் தான் வந்து அந்த ஆர்டிஸ்டுடைய மோட்டோவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி வரையும் காட் பற்றியே ஃபுல்லாக வந்து ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ஸ்கெத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒர்க்ஸ் பற்றி ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா காடை பற்றியே இருக்கும். அந்த ரினைசன்ஸ் பீரியடில் தான் வந்து மக்கள்லாம் வந்து ஒரு ஹியூமன் பாடி அண்ட் நேச்சர் இதை பற்றிலாம் வந்து திங்க் பண்ணி அதை பற்றின ஒர்க்ஸோ இல்லை ஆர்ட்டோ இருக்கும், அந்த சில பிக்சர்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், அண்ட் சிலைகளாக இருக்கட்டும், நார்மல் மனுஷங்களுடைய சிலையை திதுக்கிறது இந்த மாதிரி நிறையவே டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இட்டாலியை சேர்ந்த ஒரு ரெண்டு ரினைசன்ஸ் ஹியூமனிஸ்டோடைய ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க, யாருன்னா பெட்ரார்ச் அண்ட் பொக்காஷியோ. பெட்ரார்ச் யாருன்னா ஃபாதர் ஆஃப் சானட்ஸ், அண்ட் பொக்காஷியோ அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டோரிலாம் எழுதி அது மூலமாக ரினைசன்ஸ் தாட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணவரை தான் வந்து பொக்காஷியோ. பெட்ரார்ச் வந்து முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து ஒரு 10-20 பக்கத்தில் வந்து ஒரு போயம் எழுதுவாங்க. ஆனால் பெட்ரார்ச் என்ன பண்ணாருன்னா, இப்படி எழுதுறதால என்ன யூஸ், மக்கள் வந்து இதை ஒரு தடவை படிப்பாங்க அப்புறம் அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு இதுவே வந்து ஒரு சின்ன போயமாக இருந்தால் எல்லாருமே படிப்பாங்க. அண்ட் இட் கிவ்ஸ் மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன போயம்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சார். அதாவது ஒரு 6 லைன் 8 லைன் இந்த மாதிரி ஒரு சின்ன சானட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பித்தார். அண்ட் லேட்டு இவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, காடை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ஹியூமன் ப்ராப்ளம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ரினைசன்ஸ் பீரியடில் வந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா, மைக்கேல் ஏஞ்சலோ, லியானார்டோ டாவின்சி, ரஃபேல், இவங்கெல்லாம் அந்த பீரியடில் வந்திருக்காங்க. மைக்கேல் ஏஞ்சலோ வந்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை வந்து வால்ஸ் ஆஃப் சிஸ்டைன் சாப்பிளில் பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இவருடைய மாஸ்டர் பீஸ் என்னென்னா, விர்ஜின் மேரி வந்து டெட் பாடி ஆஃப் ஜீசஸை அவங்களோட லேப்பில் வச்சுருக்க மாதிரி ஒரு சிலை செதுக்கியிருப்பார். அதான் அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் டேவிட் மோஸ்டோடைய ஸ்டாச்சுஸ்லாம் அவர் செதுக்கியிருக்காரு. லியானார்டோ டாவின்சி வந்து ஃபேமஸ் ஃபார் மொனாலிசா பெயிண்டிங், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அதை வந்து இவர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காரு. ரஃபேல் வந்து மடோனா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ரினைசன்ஸ் பீரியடில் வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி
இட்டாலியில் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெனைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட் ஆரம்பிச்சிச்சு 1300s அண்ட் டியூரிங் 1400s இட்டாலியிலேருந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அண்ட் 1400s எண்டில் தான் இங்கிலாண்டுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1400s அதாவது 1453 கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து டுக்ஸெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே இருந்த கிரீக் அண்ட் லாட்டின் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இவங்க கிரீக் அண்ட் லாட்டின் ஸ்காலர்ஸை வந்து மதிக்காமல் அவங்க இல்ட்ரீட் பண்ணிடுவாங்களோ, அவங்களுடைய ஃப்ரீடமை வந்து அவங்கள்டருந்து பறிச்சுருவாங்க, நம்மளை வந்து ரொம்பவே இல்ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கான்ஸ்டான்டினோப்பிள்னு தப்பிச்சு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி போகிறப்ப வந்து அவங்களுடைய கிரீக் அண்ட் லாட்டின் கிளாசிக்ஸையும் எடுத்துகிட்டு போவாங்க. போகிறப்ப வந்து அவங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து அவங்க செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆகிறப்போ அங்கே இருக்க பீப்புளுக்கு அந்த கிரீக் அண்ட் லாட்டின் கிளாசிக்ஸை வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க. அண்ட் இங்கிலாண்டில் இது பர்டிகுலராக டியூடர் மொனாஸ் அப்போ தான் வந்து பீரியட் அப்போ தான் இங்கிலாண்டுக்குள்ளே வருது. டியூடர் மொனாஸ் டியூடர் அரசாங்கம், டியூடர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஹென்ரி 7, ஹென்ரி 8, எட்வர்ட் 6, மேரி அண்ட் குவின் எலிசபெத் அப்படிங்கிறது டியூடர் மொனாஸ். இதில் வந்து ஹென்ரி 7 பீரியட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெனைசன்ஸ் திங்க் அதாவது கிரீக் அண்ட் லாட்டின் டீச்சிங்ஸ் இதெல்லாம் வந்து இங்கிலாண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருது. ஹென்ரி 7 இவர் வந்து இவருடைய பீரியடில் வந்தவங்க தான் வந்து கிராசின் அண்ட் லினக்கர். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்ஸ்போர்டில் கிரீக் வந்து டீச் பண்ணுறாங்க. காலட் அப்படிங்கிறவரை வந்து கிரீக் டெஸ்டமெண்ட்டில் லெக்சர் கொடுப்பார். இவர் ஃபவுண்ட் பண்ணது தான் சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல். இதுதான் வந்து இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் உருவான கிளாசிக்கல் லிட்ரேச்சர் டீச் பண்ணுற ஒரு ஸ்கூல்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ரி 7 அம்மா லேடி மார்கரெட் பெஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து பர்சனலாகவே வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான டீச்சிங்கை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ரெண்டு கேம்பிரிட்ஜ் காலேஜஸை ஃபவுண்ட் பண்ணுறாங்க, கிறிஸ் அண்ட் செயின்ட் ஜான்ஸ் சொல்கிறாங்க. இவங்க பீரியடில் தான் வந்து சார் தாமஸ் மோருடைய உட்டோப்பியா அப்படிங்கிற ஒர்க் வந்து 1551 பப்ளிஷ் ஆகுது. இந்த உட்டோப்பியா வந்து லத்தீன்லேருந்து இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருப்பார். லத்தீனை வந்து 1516 வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பெட்ரார்ச் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் சான் சொன்னதில் இவருடைய ஸ்டைலை வந்து வியட் அண்ட் தாமஸ் சரி அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எப்படின்னா பெட்ரார்ச் என்ன தீம் எழுதியிருந்திருப்பாரோ அதை அப்படி அவங்க பெட்ரார்ச் வந்து 6 லைன் 8 லைன் எழுதியிருப்பார். அது ரெண்டுமே அப்படியே காப்பி பண்ணி இவங்க வந்து இவங்களுக்கு இவங்க வந்து அவங்களுடைய சானட்ஸ் எழுதிட்டாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியர் இவங்க பீரியடில் வந்தவர் தான். ஆனால் அவர் 14 lines கொண்ட சானட்ஸ் இவருக்கு பிடிச்ச தீமில் ஒரு இண்டிவிஜுவாலிஸ்டிக் ஸ்டைலோடு எழுதுறாரு. அதாவது 4 லைன் 3 லைன் கொண்ட மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் ஆசையும் கடைசியில் வந்து முடிகிறப்ப 2 லைன் மட்டும் ஒரு கப்லெட்டாக முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரினைசன்ஸ் பீரியடில் வந்து மக்களுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குவஷனிங் ஹேபிட் வளர்ந்துச்சு. இப்போ நம்மள்ட்ட வந்து நமக்கு ஒரு சுப்பீரியராக இருக்காங்க நம்ம ஸ்டாஃபோ, இல்லை நமக்கு மேலே ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கவங்களோ நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஒன்று செய்யும் அப்படின்னா இதையே நான் செய்யணும், இதனால் நம்ம என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம், குவஷன் கேட்போம். ஆனால் ரினைசன்ஸ்க்கு முன்னாடி இருந்த வரையும் அப்படி கேட்க மாட்டாங்க மக்கள். இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்பீரியர் விஷயத்தில் யாரோ சொன்னாங்கன்னா செஞ்சு தான் ஆவாங்க, ஒரு மறுவார்த்தையே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரினைசன்ஸ்னால் அவங்க வந்து குவஷனிங் ஹேபிட் வந்துச்சு. மக்கள் நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. திங்க் பண்ணுறப்ப நிறைய இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஜான் கட்டன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மனி சேர்ந்தவர். அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் 1454 இன்வென்ட் பண்ணுறாரு. இதனால் வந்து இதுக்கு முன்னாடி வரை மேனுவலாக வந்து ஒவ்வொரு புக்கையும் எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஈஸியாக பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக 100 copy 200 copy இந்த மாதிரி காப்பி பண்ணி மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக மக்களுக்கு ரெனைசன்ஸ் ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வில்லியம் கேக்ஸ்டன் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் 1476 இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வராரு. கொலம்பஸ் 1492 வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் வாஸ்கோட காமா கேலிக்கட் ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து 1498 ரீச் பண்ணுறாரு. ஃபெர்டினன் மகலன் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்தை நான் வந்து சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1519 வந்து பசிஃபிக் ஓஷன் சைடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். அண்ட் கலிலியோ 1609 வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் ஃபேமஸ் தியரி டாலமிக் தியரி அதாவது எர்த்து தான் சென்டராக இருக்குது அந்த யூனிவர்ஸுடைய சென்டர் அண்ட் சன் மற்ற சன் அண்ட் மூன் வந்து எர்த்தை சுற்றிட்டுருக்கு முன்னாடி எல்லாம் பீப்புளுமே நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அந்த டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை சன்னு தான் சென்டர், எர்த் அண்ட் மற்ற பிளானட் வந்து
சன்னை சுற்றிட்டுருக்கு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிக்கு அப்புறமா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆகுது. தென் மக்களுடைய ஸ்டேட்டஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா சொசைட்டி வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ரெனைசன்ஸ் பீரியடில், வெரி வெல்தி அண்ட் வெரி புவர். நம்ம படத்தில் வர மாதிரி சொல்லணும் அப்படின்னா பணக்காரவங்க இன்னும் பணக்காரவங்க ஆகிட்டே போகிறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழைங்க ஆகிட்டே போகிறாங்க. நம்ம ஓரளவுக்கு மிடிலாக இருக்கவங்க அண்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க ஒரு ஒர்க்கை பார்த்தோ இல்லை ஒரு ஆர்ட்டை பார்த்தோ அவங்க வந்து அந்த ரெனைசன்ஸ் தாட்ஸ் எல்லாம் ஈஸியாக அவங்க பிக் பண்ண முடியும். பட் ஏழைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கவுங்க டெய்லி தேவைகள் ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கே அவங்க தினமும் அலைய வேண்டியது இருக்கும். அந்த டைமில் அவங்க வந்து ஒரு ரெனைசன்ஸ் திங் தாட்டவோ எதுவுமே வந்து பிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரெனைசன்ஸ் தாட்ஸ் அந்தளவுக்கு சேரலை அண்ட் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெனைசன்ஸ் பீரியடில் வாழ்ந்த மக்கள்லாம் அவங்களுடைய லைஃப்பை அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. டு ட்ரிங்க் லைஃப் டு தி லீஸ்ட் சீம் டு தி மோட்டோ ஆஃப் தி ரெனைசன்ஸ் மேன். ஒரு வைன்ல இருக்க கடைசி சொட்டு வரையும் குடிக்கிற மாதிரி ரெனைசன்ஸ் பீரியடில் வாழ்ந்த மக்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க, கடைசி தருணம் வரையும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரெனைசன்ஸ் பீரியடுடைய ஒரு மோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் அந்த ரெனைசன்ஸ்னால தான் ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இனிஷியேட்டிவ் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.